நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு தேவை வந்து ஒரு ப்ரொடக்டிவான டே. ஐ மீன் ப்ரொடக்டிவ்னா எனக்கு என்னோட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக நான் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் நினைப்பேன். ஐ மீன் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கோம், நம்மளும் நினைப்போம். மீன் நிறைய பேர் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் எடுத்திருப்போம், பட் அது கன்சஸ்டன்டாக பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் வந்து சில ஹேபிட்ஸ் நம்மகிட்ட இருந்திருக்காது, கரெக்டாக நம்மளால ஒரு ஃபோக்கஸ்டாக போயிருக்க முடியாது. இந்த மாதிரிக்கே ஓகே, பட் இது மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன் வந்து ப்ரொடக்டிவாக இருந்திருப்பாங்க. அவங்களால இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில், கரெக்டான ஒரு ஸ்டேஜில் போயிருக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, அவங்கள்ட்ட இந்த ஃபைவ் ஹேபிட்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைவ் ஹேபிட்ஸை தான் இந்த சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், எடுத்த உடனே ஸ்டே ஃபோக்கஸ். எப்படி அப்படின்னா, லிமிட் த டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஒரு நோட் எடுத்து ஏதோ ஒன்று கண் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் அங்கே மேஜராக என்ன அப்படின்னா, அங்கேருந்து ஒரு டாகோ ஆறு யாரோ வந்து கத்தி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு ஃபோன். அந்த ஃபோன் தான் எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. ஃபோனில் ஏதோ ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஐ மீன் அந்த கண்டென்ட்க்கு ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம், உடனே அங்கேருந்து வாட்ஸ்அப்ஸோ ஆறு ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் தெரியலோ, உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் போக போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவு லிமிட் த டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் என்னெல்லாம் இருக்கோ அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம், லிமிட் த டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். செகண்ட் ஒன், அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், டைம். டைமை கரெக்டாக யூஸ் பண்ணால் டைம் நம்மளை இங்கே மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு இல்லை, இங்கே இங்கேன்னு பெரிய லெவலுக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டைம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது. நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னா டைமும் நம்ம மைண்டும் தான். ஸோ மைண்ட்லேருந்து எஃபர்ட்டை போட்டு டைமை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன, இங்கே என்ன இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கூட நம்மளால் போக முடியும். அந்த அளவுக்கு நம்மளோட டைம் இருக்குது. ஸோ டைமை கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான், கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியாது, ப்ரொடக்டிவ் பர்சன் பீப்புளாக ஆக முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த டைம்ன்றத கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஒரு ப்ராசஸ் எடுக்கிறேன் ப்ரோ, ஆனால் அது கரெக்டாக ஐ மீன் எல்லாமே எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டே இருக்க முடியலை. எனக்கு வந்து இந்த சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் ஒரு நான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ நேஷனல் லெவலில் ஒரு அவார்டு வாங்கினேன் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோ முடிஞ்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் நிப்பாட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. பட் அப்படி நிப்பாட்டக்கூடாது. நம்ம சக்ஸஸ்க்காக இல்லை, நமக்கு அந்த ப்ராசஸ் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். நேஷனல்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஜெயிக்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராசஸை கன்சிஸ்டண்டாக பண்ணணும் அப்படின்னா பிடிச்சா மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ லவ் தி ப்ராசஸ், நாட் தி சக்ஸஸ். சக்ஸஸை விரும்பக்கூடாது, சக்ஸஸ்ன்றது ஒரு ஆசை அவ்வளோதான். அந்த ஆசையை அடைவதற்கு ப்ராசஸை நீங்கள் லவ் பண்ணணும், ப்ராசஸ் பிடிச்சி போய் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து உடம்பு குறைக்க நினைக்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி நான் ரொம்ப அப்படியே பட்னியாக இருந்து தான் நான் வந்து உடம்பு குறைக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரூட்ஸோ எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு, எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அவருக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உடம்பு குறைக்க முடியும், அப்படியும் பண்ணலாம். ஸோ லவ் தி ப்ராசஸ். ஃபோர்த் ஒன், நோ வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு உங்கள் கோலை அடைவதற்கு எது முக்கியம், எது தேவைன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கோல் முக்கியமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுறது முக்கியமானு புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர போகிறதில்ல. பட் கோல்ஸ், ஐ மீன் அப்படி சொல்லலை, ஐயோ இது வந்து ஒரு கண்ட்ரஸ் ஆகிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை விட நம்ம கோல்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் லைஃப்பில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம சக்ஸஸ் தான் ரொம்ப முக்கியம். சக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக எது தேவை அப்படின்னா, ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எதை வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சக்ஸஸ், நம்ம கோல்ஸ், நம்ம ப்ராசஸ் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உடனே ஓகே, நான் வந்து இந்த இன்றைக்கி நான் வீடியோ பண்ணணும்னு இருந்தேன், பட் வீடியோ பண்ணுறது என்னோட ஒரு ஹாபியும் வச்சுக்கோ, இப்போ என்னோட ஹாபி, ஐ மீன் ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கோமே. நான் வீடியோ பண்ணணும்னு இருந்தேன், பட் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பார்ட்டிக்கு போனான்னு சொன்னேன், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனேன் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக ஃப்ரெண்டையும் விட முடியாது. பட் ஓகே, அவனுக்கு சொல்லி புரிய வச்சோன்னா புரிஞ்சுக்குவான், இல்லாட்டி வீடியோ பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஸோ எது முக்கியன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது ஒரு ஹேபிட் எல்லாத்துக்குமே, எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்குமே இருந்திருக்கும். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காது. காரணம், அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியும், எதில் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியும். அதனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு கேட்டால், ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதான்னு கேட்டேன், ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸால் முன்னேறணும் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி சொல்லலை, ஜஸ்ட் திங்க் விச் இஸ் இம்பார்ட்டண்ட், எது உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்குது அதை யோசிங்க. கடைசியாக மைண்ட் செட், ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் தேவை. அதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ஏன் நடக்குது,
எதுக்கு நடக்குது எப்படி ஆச்சு அப்படின்றத கரெக்டாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளோதான். அதை கிட்டக்க வச்சு நம்ம பார்த்து எப்படி இது ஓ ப்ராப்ளமா ப்ராப்ளமானு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தட்ஸ் ஆல், அது மட்டும்தான் உங்கள் வேர்ல்டாக இருக்க போகுது, ப்ராப்ளம் மட்டும்தான் உங்கள் வேர்ல்டாக இருக்க போகுது. பட் அந்த ப்ராப்ளத்தையும் தாண்டி எப்படி வந்துச்சு, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு யோசிச்சோம் அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான். இதுதான் மைண்ட் செட். ஸோ இந்த ஃபைவ் இருந்தால் போதும், ஃபைவ் ஹேபிட் இருந்தால் போதும், கண்டிப்பாக ப்ரொடக்டிவ் பீப்புளாக இருக்கலாம், கண்டிப்பாக ஆக முடியும், எல்லா ப்ரொடக்டிவ் பீப்புளுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். எஸ் கண்டிப்பாக ப்ரொடக்டிவ் பீப்புளாக இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியும், பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்க கோல்ஸ்க்கு பண்ணுறாங்க, ஸோ அவங்க சக்ஸஸை அடைய முடியும். இவ்வளோ தான், சின்ன சின்ன ஹேபிட்ஸை மாற்றினாலே போதும் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது, பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.